நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிஎஸ்டி கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? அந்த பிஎஸ்டி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு ஃபிலிம் ஸ்ட்ரிப்பை நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது மாதிரி ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிஎஸ்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இந்த பிஎஸ்டி எப்படி இருக்கும், என்ன ஏதுன்றது உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோடு இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு லைவ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? நிறைய பேர் வந்து லைவில் வந்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். வராதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். டிஜிட்டல் பெயிண்டிங் பேசிக்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, சில நண்பர்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. பட் நான் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கேன், நான் நிறைய விஷயம் கற்றுக்கணும், நிறைய விஷயம் நான் பேசணும், ஓகேங்களா? அதாவது டிஜிட்டல் பெயிண்டிங் சம்மந்தமாக நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ போய் பாருங்கள். டிஜிட்டல் பெயிண்டிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ஸ்மச் பெயிண்டிங் கிடையாது, டிஜிட்டல் பெயிண்டிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு சில பேசிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோ நான் சொல்லியிருந்திருப்பேன். இதோட கண்டினியூட்டியாக நம்ம இன்றைக்கி இல்லை மார்னிங் வரேன் சொல்லியிருந்தேன், பட் என்னால் வர முடியல. பட் ஈவினிங் நம்ம இதோட கண்டினியூட்டி நம்ம பார்ட் டூ நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டினியூவாக தொடர்ந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். டிஜிட்டல் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வாச்சஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், கலர் டோன் இது மாதிரிலாம் நிறைய செலக்ட் பண்ணுவோம். அது அப்புறம் இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து இந்த லாக்டவுன்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து இணைஞ்சிருங்க, ஓகேங்களா? நிறைய வந்து லைவ்ஸ், நிறைய சேனல்ஸ், சாரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? பார்க்காதவங்க இந்த வீடியோ நேற்று போய் அப்லோட் பண்ண இந்த வீடியோ பாருங்கள். அதாவது நம்ம சேனல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போயிட்டு வீடியோஸுன்ற இந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அப்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? இந்த அப்லோட்ஸ் கீழே பார்த்திங்கன்னா லைவ்ஸ் அப்படின்னு இருக்கும், ஆல் வீடியோஸ் அப்லோட்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும். இதில் நீங்கள் போயிட்டு லைவ் அப்படின்னு ஏதாவது பிளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் வந்து நேற்று அப்லோட் பண்ணதிருக்கும். இதை பார்க்காதவங்க பார்த்து அதில் இருக்க அந்த விஷயத்தை கொஞ்சம் கேதர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதான், இது மாதிரியான ஒரு ஃபிலிம் ஸ்ட்ரிப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த பிஎஸ்டியை உங்களுக்கு வந்து கீழே வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி, சாரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல, டேரக்ட் ஃபைலாகவே கொடுத்துருக்கேன். அந்த டேரக்ட் ஃபைல், ஓகேங்களா, டேரக்ட் பிஎஸ்டி ஃபைல், அதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதுதான் அந்த ஃபைலு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ஃபோட்டோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த செப்பரேட் நம்பரிங்லாம் இருக்கும், ஓகேங்களா? அந்த நம்பரிங் பாருங்கள், ஒன்லேருந்து பார்த்திங்கன்னா 16 வரையிலும் இருக்குது, ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து ஒரு டிஸ்க்கு, எல்லோ கலர் ஒரு டிஸ்க்கு, ப்ளூ கலரில் ஒரு ஃபிலிம் ஸ்ட்ரிப்பு, இது மாதிரி உங்களோட ஃபோட்டோலாம் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. எத்தனை ஃபோட்டோ நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா 16 ஃபோட்டோ. இந்த 16 ஃபோட்டோ நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ உங்களோட லேயர் பேனலில் பாருங்கள், லேயர் பேனலில் இது மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது எஃபெக்ட், ஓகேங்களா? அந்த எஃபெக்ட்டு கீழே பாருங்கள், ஃபோட்டோ 1, ஃபோட்டோ 2 அப்படின்னு சொல்லி கீழே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பேன். சாரி, இது வந்து கிளிப்பிங் மாஸ்க், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது, கிளிப்பிங் மாஸ்க் ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் மேலே உங்களோட ஃபைல் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஜூம் பண்ணி காப்பீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து ஃபைல் 1 ப்ளேஸ், ஃபைல் 2 ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கும். இல்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், காப்பி பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளேஸ் எம்பெட் கூட கொடுக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ நான் காமிக்கிறேன். ஒரு ஃபோட்டோ நான் இப்படி சைடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை அப்படியே கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த ஒரு லேயரில் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ நான் தேர்ட் ஃபோட்டோ, அதாவது இப்போ தேர்ட் எங்கே இருக்குது, இதுதான் வந்து தேர்ட், தேர்டில் வேணுமா இல்லை சிக்ஸ் வேணால் சிக்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஃபோட்டோ சிக்ஸில் இங்கே மேலே இருக்கிற இந்த லேயர், ஓகேங்களா, ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே கீழே இருக்கிறது வந்து அந்த பிளேஸ் ஹோல்டரு, அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான அந்த பிளேஸ், இந்த பிளேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா போதும், ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக அதில் போய்ட்டு உள்ளே வந்து பிளேஸ் ஆகிடும். இப்படி ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணிக்க போகிறீங்க, ஓகேங்களா? ரீசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதில் வந்து ஃபிட் ஆகிடும். எப்படி வேணுமோ அதை நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டாக ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளே, அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கோம், ஓகேங்களா? இங்கே வந்து அது மாதிரி கிடையாது, நீங்கள் டேரெக்டாக அந்த ஒரு பிளேஸ் ஹோல்டரில் உங்களோட இமேஜ் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இது மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பிளேஸ் ஹோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபைல் போங்க, ப்ளேஸ் எம்பெடட் செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ப்ளேஸ் எம்பெடட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது உங்களோட பிக்சர்ஸில் எங்கே இருக்கோ அந்த பிக்சர் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்படி செலக்ட் பண்ணனே உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் ஆகும். அதை நீங்கள் மூவ் பண்ணி வேணுன்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணி அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதே மாதிரி இப்போ செகண்ட் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த செகண்ட் ஃபோட்டோவுக்கு மேலே இருக்கிற லேயர், ஓகேங்களா, நல்லா பாருங்கள்,
கீழே இருக்க வந்து ஃபோட்டோ டூ, அந்த ஃபோட்டோவுக்கு டூக்கு மேலே ஒரு லேயர் இருக்கு பாருங்க ஃபைல் அப்படின்னு சொல்லி, அந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் போங்க, பிளேஸ் எம்பெடட் கொடுங்க. இப்போ ரெண்டாவது இடத்துல எந்த ஃபோட்டோ பிளேஸ் பண்ணலாம் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணி கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக, ஓகேங்களா? இது செகண்ட். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பிளேஸ் ஹோல்டரையும் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இப்போ நான் அடுத்தது ஃபைல் த்ரீ நான் செலக்ட் பண்ணுறேன், ஃபைலில் பிளேஸ் எம்பெடட் செலக்ட் பண்ணுறேன். அடுத்த ஃபோட்டோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ நான் வந்து ஓப்பன் பண்ணி இப்படி ரீசைஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா ஃபோட்டோ நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? என்னோட அந்த 16 ஃபோட்டோ நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது கேப் இருந்துச்சு அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எனக்கு வந்து கண்ணு மட்டும் தெரிஞ்சால் போதும், இல்லை ஃபேஸ் ஃபுல்லாக தெரியணும், இல்லை ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக வரணும், அது மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு PSD மூலமாக நீங்கள் இது மாதிரியான ஒரு எஃபெக்டை ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். இது மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இது ஆல்பமில் ஒரு ஷீட்டில் ஏதாவது இது மாதிரி எஃபெக்ட்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு PSD எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம லைவில் பார்க்கலாம், ஓகேங்களா? அதாவது டிஜிட்டல் பெயிண்டிங் சம்மந்தமான சில அசெட்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் நம்ம லைவில் மீட் பண்ணலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.